பயிற்சி 5.2ல ஏழா சொன்னேன். அதிபரவளையத்தின் மீதுள்ள புள்ளி பியிலிருந்து அதன் குவிய தூரங்களின் வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு குறுக்கத்தின் நீளத்திற்கு சமம் என நிறுவுக. இப்போ தீர்வு என்ன, நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் என்ற புள்ளி எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என்ற அதிபரவளையத்தின் மீது உள்ளது. அப்போ இந்த பி ஆஃப் எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன் என்ற புள்ளி அதிபரவளையத்தின் மீது உள்ளதால் இருந்தால் அதன் குவிய தூரங்களுக்கு உடைய வித்தியாசமானது அந்த வித்தியாசத்தின் மட்டானது குறுக்கட்சி நீளத்திற்கு சமம் இருக்க போகிறோம். இப்போ அதில் குவியம், இப்போ இந்த பி என்ற புள்ளி பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் என்ற புள்ளி, இப்போ இது இந்த இது ஒரு குவியம், இது ஒரு குவியம், என்ன இருக்கலாம் எஸ், அதே மாதிரி இது ஒரு குவியம் எஸ் எஸ். இப்போ இந்த குவியத்துக்கு இடைப்பட்டதும் அது இந்த குவியத்துக்கு இடைப்பட்டதும் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு எப்படி இருக்கணும், அதோட குறுக்கச்சின் நீளத்துக்கு சமமாக இருக்குன்னு சொல்லிடுறேங்க. இப்போ அது ஒரு இயக்க வரைய வரையிற இயக்க வரைய சமன்பாடு உண்டு, இது என்னது எல்லு எல் டேஸ் இயக்க வரைய சமன்பாடு. இப்போ இந்த பியிலேருந்து இந்த இயக்க வரைக்கு நம்ம செங்குத்து கோடு வரைகிறார். அப்போ இதை எம்னும் இதை எம் டேஸ்ன்னு எழுதுகிறேன். அப்போ இது இங்கே வெட்டுது இல்லையா, அப்போ இதை வந்து நம்மளுக்கு இசட்டு இது சரியா. இப்போ இந்த இதுக்கு ஒரு செங்குத்து வரைஞ்சோம்னா அது என்ன, அது என்ன ரைட்டா, இது எக்ஸ் அச்சு இது ஒய் அச்சு. அப்போ இதோட மையம் நம்மளுக்கு சி, மையம் நம்மளுக்கு சி. இப்போ வரையறையின்படி அப்போ என்ன சொல்ல, நமக்கு எஸ்பி அந்த புள்ளி, அப்போ எஸ்பி ஈக்குவல் டு இபிஎம், எஸ்பி ஈக்குவல் டு இபிஎம். அப்போ இந்த எஸ்பி இந்த முதல் குவியத்துக்கு வரையிறேன், அப்போ எஸ்பி ஈக்குவல் டு பிஎம்மு. அப்போ இந்த பிஎம் டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த இசட் என்னைக்கு இருக்கா, அப்போ என் இசட்னு எழுதலாமா, அப்போ எஸ்பி ஈக்குவல் டு இன்ட்டு என் இசட்டு. அப்போ இந்த என் இசட்டை இந்த பகுதி தான் தேவை இல்லையா, அப்போ இந்த பகுதி. அப்போ இந்த சி சன் மையப்பகுதியிலேருந்து என் வரைக்கும் நம்மளுக்கு உள்ள தொலைவு நமக்கு எக்ஸ்னு தெரியும். அப்போ இந்த மொத்த பகுதி எக்ஸ்னா இந்த பகுதியை கழிச்சிடும், இந்த பகுதி கழிச்சிடுமா, அப்போ என் இசட்டுக்கு எப்படி எழுத போகிறேன், இன்ட்டு சிஎன் மைனஸ் சிஇசட் சி சிஎன் மைனஸ் சிஇசட்டு. அப்போ அந்த சிஇசட்டு எல்லு என்ன நம்மளுக்கு இயக்க வரைய தானே, அப்போ ஏ பையா ஏ பை இ, அப்போ இன்ட்டு சிஎன் நம்மளுக்கு எக்ஸு மைனஸ் ஏ பை இ. அப்போ இது காசுங்களை பண்ணால் இன்ட்டு இஎக்ஸ் மைனஸ் ஏ பை இ. அப்போ இந்த இக்கு கேன்சலாம். அப்போ தட்ஸ் ஃபார் எஸ்பி ஈக்குவல் டு இஎக்ஸ் மைனஸ் ஏ, இது ஒன்று கிடச்சிச்சு. அதுக்கடுத்து ரெண்டாவது அதே எஸ்பி டேஷ் வரையறது எப்படி, அப்போ எஸ்பி டேஷ் ஈக்குவல் டு இபிஎம் டேஷ். அப்போ எஸ்பி டேஷ் அப்போ இ ஈக்குவல் டு இந்த பிஎம் டேஷ், இந்த பிலேருந்து எம் டேஷ் வரைக்கும் உள்ள தருவு என் இசட் டேஷ் எழுதலாமா, அப்போ என் இசட் டேஷ். அப்போ இ ஈக்குவல் டு என் இசட் டேஷ், அதே போல் சிஎன். அப்போ சிஎன் ப்ளஸ்ஸு இதுலேருந்து இந்த பகுதி நம்ம தேவை, அப்போ இது 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 கூட்ட கட்டுமா, அப்போ சி இசட் டேஷு சி இசட் டேஷ். அப்போ சி இசட் டேஷ் இது நம்மளுக்கு என்ன தான் மைனஸ் ஏன்னு நம்ம ஏ பை ஈன்னு எடுத்துவோம். அப்போ இ இப்போ சி என்ன நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஏ பை இ. அப்போ இதுக்கு இப்போ நம்ம கிளாஸ் லெவல்னா
வித்தியாசம் வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு குறுக்கச்சின் நீளத்துக்கு சமம் சொல்லிடுங்க. அப்ப அதன் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறேன். மைனஸ் ஆஃப் இஎக்ஸ் பிளஸ் ஏ. அப்போ இது இஎக்ஸ் பிளஸ் ஏ தானே, இஎக்ஸ் மைனஸ் ஏ. இந்த மைனஸ் சொல்லணும், இ மைனஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட் மைனஸ் மைனஸ் ஏன்னு கிடைக்கும். அப்போ இ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸுக்கும் மைனஸ் இ மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகணும். அப்போ மைனஸ் டூ ஏ. அப்போ அதில் மட்டு மதிப்பு தானே. அப்போ மாடுலஸ் ஆஃப் எஸ்பி மைனஸ் எஸ்பி டேஷ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் டூ ஏ. அப்போ டேஷ் ஃபோர் ஈக்குவல் டு 2a. இது என்ன நமக்கு குறுக்கத்தின் நீளம், குறுக்கத்தின் நீளம். அப்போ என்னவா இருக்கு நம்மளுக்கு அதன் வித்தியாசங்களின் மட்டு மதிப்பு என்னவா இருக்கு, குறுக்கத்தின் நீளத்துக்கு சமமாக இருக்கு. அப்போ 2a கிடைக்குது. அப்போ சமம் நிறுவப்பட்டது.